ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜஸ்ட் வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓவரால் சிலபஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த ஃபஸ்ட்டு டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் ரன்மெண்ட். தெர் ஆர் இன் அ ஃபோர் சப் டிவிஷன். ஆக்சுவலி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. First topic is inverse of non-singular matrix. Second topic elementary transformation of matrix. Third one is application of matrix with linear equation. Fourth method is rank of matrix. First we will see about the first topic, inverse of non-singular matrix. There are in a four subdivision in the first topic. First one is adjoint of matrix, second one is the square matrix, third one is orthogonal matrix, and fourth one is cryptography. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர் டாபிக் வந்து இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் டாபிக் வந்து எலமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, தேர்ட் டாபிக் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ஃபோர்த் டாபிக் வந்து ரேங்க் மெத்தட்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு என்ன இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அந்த வாட் யூ மீன் பை நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். It is nothing but the determinant of matrix is equal to zero is known as singular matrix. The determinant of matrix is not equal to zero, that is called non-singular matrix. அதாவது என்ன, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து determinant ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த determinant வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அது வந்து என்ன மேட்ரிக்ஸ் சொல்லலாம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். அதே வந்து ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதில் பார்க்க போகிற எல்லா டேர்முமே நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டாபிக் உள்ள எல்லா டாபிக்கும் வந்து நம்மளுக்கு என்னென்னா எல்லா மேட்ரிக்ஸுமே என்ன மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அது எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது? அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ண தெரியணும். அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லி லெவல்த்தில் வந்து படிச்சிருப்போம். அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஒரு ஃபார்ம் வந்துருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அஜெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து பார்த்தா அஜெண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஏஏஜே த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஐ ப்ளஸ் ஜே எம்ஐஜே த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐஜேங்கிறது நம்மளுக்கு என்னங்கிற அண்டர்ஸ்டாண்ட் வரும். அப்போ இந்த எம்ஐஜேங்கிறது என்னன்னா, எம்ஐஜே இது வந்து என்னென்னா மைனர் ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் என்னென்னா எம்ஐஜேன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. இது வந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினிஷன். இப்போ ஆல்ரெடி வி நோ தட் ஹவு டு ஃபைன் த அட்ஜாயின்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா, நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, இப்போ ப்ளஸ் அதாவது மைனர் டேர்ம் ஃபைன் பண்ணிகிட்டே வரணும் ஈச் எலமெண்ட்டுக்கு. சப்போஸ் இங்கே ஒரு இப்போ ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் அக்கேலாக இருக்கும், செகண்ட் எலமெண்ட் இருக்கும், தேர்ட் எலமெண்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஃபைன் பண்ண அப்படின்னா, கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலத்தை டெலிட் பண்ணி ரிமைனிங் கிடைக்கக்கூடிய ஒரு 2x2 மைனர் டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணி கொண்டு வருவோம். அதே சேம் எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆல் எலமெண்ட்டுக்குமே நம்ம என்ன வேணும் ஃபைன் பண்ணி கொண்டு வரணும். ஃபைன் பண்ணி கொண்டு வரதும் நம்ம புக்கில் இப்படி டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன். அந்த புக்கில் இருக்க டெஃபினேஷன் இது புக்கில் இருக்கக்கூடிய நார்மல் டெஃபினேஷன். அஜெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ண அப்படின்னா மிரர் ஃபைன் பண்ணி அதுக்கு என்ன ஃபைன் பண்ண அப்படின்னா ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இந்த டி வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னென்னா அஜெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நம்மளுக்கு புக்கில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏபிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் பி ஆஃப் ஆர்டர் என் சச் தட்
ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. அப்போ அது மீனிங் என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு கிடைக்கணும், ஆர் இன்னும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக கிடைக்கணும். அந்த பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா நார்மலாக ஒரு ஃபார்முலா வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ டினாமினேட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இது ரீட் பண்ணுறப்ப வந்து நம்ம என்ன ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன ரீட் பண்ணக்கூடாதுன்னா மாடுலர்ஸ்னு சொல்லி ரீட் பண்ணிடக்கூடாது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருங்க, அடுத்த தேர்ட் டாபிக் வந்து ஆர்த்தோகோனல் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்த்தோகோனல் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் கால்டு ஆர்த்தோகோனல் இஃப் ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐ. அது ஒன்றும் இல்லை ஐ. அப்போ நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஏ டிரான்ஸ்வர்ஸ் எடுத்து அந்த ஏ டிரான்ஸ்வர்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய டேம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபோர்த்து டாபிக் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபோர்த்து டாப்பிக்கில் வந்து என்னென்னா கிரிப்டோகிராஃபி. இது கிரிப்டோகிராஃபிக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஒன்றுமே இல்லை. அதில் வந்து என்னென்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டீகோடட் மேட்ரிக்ஸாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சீக்ரெட் கோடு, அதாவது சாரி ஒரு சீக்ரெட் கோட் கொடுத்துருப்பாங்க. அதை டீகோட் மேட்ரிக்ஸை எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபைன் பண்ணி கொண்டு வரணும். இது மேக்ஸிமம் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணி சாரி கம்ப்யூட்டர் ஃபீல்டையும் யூஸ் ஆகும். நிறையா வந்து நமக்கு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா சீக்ரெட் கோட் அனுப்புகிறாங்களா இல்லையா, அது மாதிரி டேர்மில் ஃபுல்லாக அந்த டேர்ம்ஸ் இந்த கிரிப்டோ கிராஃபி வந்து அப்ளிகேஷனாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்து உங்களுக்கு கொடுக்கல, டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸில் லாஸ்ட் சம்மாக நம்மளுக்கு இருக்குது. அந்த லாஸ்ட் சம்மும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த நாலு டாப்பிக்கோட சிம்பிள் ஃபார்முலாஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அஜெயின்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, இன்வெர்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஆர்த்தோகோனல் என்ன கான்செப்ட், கிரிப்டோகிராஃபி என்ன கான்செப்ட்ன்னு சொல்லி சொல்லிக்கிச்சு. அப்போ திரும்பி ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஜெயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா மிரர் டேர்மாக ஃபைன் பண்ண போகிறோம். மிரர் டேர்ம் ஃபைன் பண்ணி அதுக்கு ஹோல் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபைன் பண்ணால் கிடைக்கக்கூடிய டேர்ம் தான் என்னென்னா அஜெயின்ட் ஆஃப் ஏ. இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன். இது ஒரு ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன், பின்னாடி வரக்கூடிய சம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி வி நோ தட் த ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ டினாமினேட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இந்த டினாமினேட் ஆஃப் ஏங்கிற டேம் வந்து நம்மளுக்கு என்னவா கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அக்யூர் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்னா இன்வெர்ஸ் டேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. எந்த ஒரு சம்மளுமே நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த டேர்ம் வந்து என்ன கிடைக்கணும், டினாமினேட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. சப்போஸ் ஜீரோ அக்யூர் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன செய்யணும், அது வந்து கொடுத்துருக்க சம் வந்து ஒன்று தப்பாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம போட்டிருக்க மெத்தட் வந்து தப்பாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நோட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அஜெயின்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அஜெயின்ட் ஆஃப் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா ஏ எப்படி ஃபைன் பண்ணுறது, ஜெட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏ வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. அந்த நோட் தான் அந்த நோட் இது ஏசி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/ ரூட் ஆஃப் டெர்மண்ட் ஆஃப் அஜெயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜெயின்ட் இன்ட்டு அஜெயின்ட் ஆஃப் ஏ. அப்போ இதில் இந்த நோட் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அஜெயின்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏ ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தா அஜெயின்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி சிம்பிளாக ஃபைன் பண்ணுறது, 3x3 எப்படி ஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து 2x2 வந்து எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும். அப்போ அந்த ஐடியா வந்து பார்த்தோம்னா இப்போ அஜெயின்ட் ஆஃப் ஏ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து கொடுத்துருக்க சம்மு, அதில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அஜெயின்ட் மட்டும் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஷார்ட்கட்டாக எப்படி வந்து அஜெயின்ட் ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வெரி 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 ஈஸி மெத்தட், அதை வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா கவனிச்சுக்கோங்க. கவனிக்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி வந்து லெவல்த்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி சிம்பிளாக ஃபைன் பண்ணுறவங்கிறத, அஜெயின்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோன்னு. இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு 8-6, 2-6, 7-4, 2-4, -3. இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா கொடுத்துருந்தாங்களே அதில் ஃபைன் பண்ணி கொண்டு வரலாம்.
அதாவது அது ஃபார்முலாங்கிறது என்னென்னா மிரர் டேர்ம் வந்து ஃபைன் சாரி மிரர் இல்லை மைனர் டேர்ம் வந்து ஃபைன் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த இப்போ சப்போஸ் 8 வந்து மைனர் டேர்ம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோ காலம் அண்ட் கரஸ்பாண்டிங் ரோவை டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2x2வை ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோம் அப்படி பண்ணி கொண்டு வருவோம். அதை விட வந்து நம்ம சிம்பிளாக வந்து அதுக்கு அது அந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் என்னென்னா சம்மு சின்ன சம்மாக இருக்கிறது வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகும். ஸோ அந்த நேரத்தை கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் வந்து சொல்லித்தரேன், அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி அந்த ஷார்ட்கட் ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் மிடில் ரோ வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள், மிடில் ரோவில் மிடில் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 7. அப்போ அந்த டைமை ஃபஸ்ட்டு 7, அடுத்த டைம் -4, 6. அப்போ ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சோம் அப்படின்னா 7 ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே முடியும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதேமாதிரி செகண்ட் அடுத்து வந்து தேர்ட் ரோ எடுத்து, தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா மிடில் டைம்னா -4. அப்போ -4, 3, 2, -4. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட் ரோ போயிருங்க. அப்போ ஃபஸ்ட் ரோவில் மிடில் டைம் பார்த்தோம் அப்படின்னா -6. அப்போ -6, 2, 8, -6. லாஸ்ட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரைட் பண்ண ஃபஸ்ட்டு ரோவே தூக்கி என்ன செய்யணும் அப்படின்னா டவுன்லோடில் எழுதிக்கும், 7, -4, -6, 7 எழுதிட்டு இப்போ நல்லா கவனிச்சுங்க. இதை 2x2வாக நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரோ எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு ஒரு டைம் ஃபைன் பண்ணணும். அடுத்து இந்த ரெண்டு ரோ எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு டைம் ஃபைன் பண்ணணும். அடுத்து இந்த ரெண்டு ரோ எடுத்துகிட்டு அதுக்கு ஃபைன் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபைன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு ரோவை எடுத்துக்கிறேன், ரெண்டு வருது ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 3 20 1, அடுத்து 4 4 16 நார்மலாக இங்கேயும் மைனஸ் இருக்குது, இந்த டைம்லேயும் மைனஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா +16 கிடைக்கும். ஸோ +16 நம்ம ரூல் படி பார்த்தோம்னா அது மைனஸ் பண்ணணும். அப்போ -16. செகண்ட் இதை ஒமிட் பண்ணிடணும், ஒமிட் பண்ணிட்டு இந்த 2x2 மட்டும் பாருங்கள், இந்த ரெண்டு 2x அப்படி இப்போ இதில் மட்டும் பாருங்கள். அப்போ எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ 4 -8 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப +18 கிடச்சி தொட்டாச்சா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதை விட்டுட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய 2x2 மேலே மட்டும் பார்க்கணும், இந்த 2x2. இந்த 2x2 பார்த்தோம் அப்படின்னா அதில் 6 4s +24 கிடைக்கும், 7 2s 40. அப்போ இதே மாதிரி ஈச் ரோஸை எடுத்து 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 நம்ம ஃபைன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அப்படி தான் ஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இந்த மேட்ரிக் இந்த ஃபார்ம் வந்து அப்படி தான் ஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்போ இதுக்கு ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதுக்கு ஃபைன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வந்து 5 10 10 10 20 20 10 20 20. ஏன்னு நம்ம எப்படி போட்டாலும் நமக்கு சேம் இதே ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணால் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதை என்ன செஞ்சதுங்கிறது நமக்கு ஐடியா வருதா? ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் ரோவில் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு டைமாக நம்ம 2x2வாக ஃபைன் பண்ணி கொண்டு வந்துடும். அடுத்து இப்போ ஆர்டர் வந்து 2வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து அஜெயண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணுறது? இது வந்து வெரி வெரி சிம்பிள் எக்ஸசைஸில் மட்டும்தான் கொடுத்துருந்தேன், எக்ஸாமில் செம் இல்லை. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு செம். அப்போ இதில் ஏசிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் சரி கொடுக்க கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணலாம் -3 4 6 2 கிவன் மேட்ரிக்ஸை நான் ஏன் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதுக்கு அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து சிம்பிளாக ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற ரைட் டயகோனல் வேல்யூ வந்து பாருங்கள், 3 -3 -2. இந்த ரைட் டயகோனல் வேல்யூ சேஞ்ச் பண்ணோம். அப்போ சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னா 2 -3 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த டேர்முக்குரிய சைனை சேஞ்ச், இந்த டயகோனல் ரைட் லெஃப்ட் டயகோனலோட சைன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே -6 -4 டேர்ம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், எக்ஸாம்பிள் 1.5. இது இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்காக நம்ம கொடுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு நோட் வந்து கொடுத்தாங்க. அந்த நோட்டு தான் என்னென்னா ஏசிக்குவல்ட்டு +(-1/√(dim)) அஜெண்ட் ஆஃப் ஏன்ட்டு அஜெண்ட் இன்ட்டு அஜெண்ட் ஏ. இது எப்படி ஃபைன் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் 1.5 ஃபைன் த மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஃப் அஜெண்ட் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 7 -7 -7 செகண்ட் ரோ -1 லெவல் 7 தேர்ட் ரோ லெவல் 5 7.
அப்போ கிவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க நோட் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/ டெர்மனன்ட் ஆஃப் அஜெயண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜெயண்ட் இன்ட்டு அஜெயண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அஜெயண்ட் ஆஃப் ஏ, அஜெயண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஃபார்மை நம்ம எந்த டேர்மில் எடுத்துக்கணும் அப்படின்னா சாரி டெர்மனன்ட் ஆஃப் ஏ அஜெயண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணுறோம். அப்போ டெர்மனன்ட் போடுறோம் அப்படின்னா இந்த டெர்மனன்ட் அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம டெர்மனன்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும். இப்போ மாற்றிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டெலமெண்ட் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோவுக்கு எல்லா எலமெண்ட்டுமே நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா மைனர் டேர்ம் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ மைனர் டேர்ம் ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் செவனுக்கு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா செவன் கரஸ்பாண்டிங் இருக்கக்கூடிய காலத்தையும் ரோவையும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு 2x2 வந்து கிடைக்கும். அந்த 2x2 தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா லெவல் 7 5 7 வந்து கிடச்சிருக்கும். அதை வந்து நம்ம அதை சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணோம்னா 77 - 35 அடுத்து டேர்ம் போடுறப்போ வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா அதோட சிம்பிள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து என்ன ஆரம்பிக்கணும் ப்ளஸ் ஆரம்பிக்கும், இன்னொன்று மைனஸ், இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே ஆல்டர்னேட்டிவ் ஆரம்பிக்கும், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். இதை வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த மிரர் டேர்ம் ஃபைன் பண்ணுறப்ப இந்த மைனஸ் சிம்பிளை வந்து கவனிக்கணும். கவனிக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா அது மைனஸ் ஆன்சர்ஸ் வந்து தப்பாக கிடச்சிரும். ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறது என்னென்னா அந்த ஷார்ட்கட் ஃபார்ம் சொன்னேன். அந்த ஷார்ட்கட் ஃபார்ம் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணால் அந்த மைனஸ் ப்ளஸ் கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி போட்டுடலாம். அப்போ அதை சால்வ் பண்ணி போகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 7 போட்டாச்சு. அடுத்து இந்த டைம் உள்ளதப்போ மைனஸ் டேம் யூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் டேம் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் 2x2 மைனர் பார்த்தீங்க அப்படின்னா -7 - -77 வந்து கிடைக்கிது. அடுத்து லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆக்சுவலி போனால் அங்கே மைனஸ் இருக்கலாம், அங்கே மைனஸ் வந்து நம்ம பொறுக்கணும். 7 - -5 - 124 ஆக்சுவலி அதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா 1764 விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. வி வில் ஃபைண்ட் அஜெயண்ட் இன்ட் அஜெயண்ட் ஆஃப் ஏ. ஆல்ரெடி ஐ டோல்டு யூ வெரி சிம்பிள் ஃபார்ம். நம்மளுக்கு கொடுத்துக்க மேட்ரிக்ஸ் வந்து நார்மலாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து எழுதுன்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் வந்து அஜெயண்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு ஃபைன் பண்ண ஆன்சர் சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து என்ன செய்யணும் ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். சிம்பிளாக வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு எடுத்தா அப்படின்னா இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இரண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ஆன்சர் 77 - 35. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோ விட்டுட்டு நம்ம இது ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 42 - 84 - 124 - 86 - 124 - 122 - 42 - 124 - 84 டேர்ம் வந்து கிடச்சிரும். நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். ஆக்சுவலி வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவை தூக்கி ஃபஸ்ட்டு காலம் எழுதணும், அடுத்து செகண்ட் ரோவை தூக்கி செகண்ட் காலம் எழுதணும், தேர்ட் ரோவை தூக்கி என்ன எழுதணும் அப்படின்னா தேர்டு காலமாக எழுதியாச்சு. எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்முலா கிவன் ஃபார்முலா நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ டெர்மனன்ட் ஆஃப் அஜெயண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜெயண்ட் இன்ட்டு அஜெயண்ட் ஆஃப் ஏங்கிற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வி சப்ஸ்டியூட் ஆல் வேல்யூ அஜெயண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1764 அஜெயண்ட் இன்ட்டு அஜெயண்ட் ஆஃப் வேல்யூ வேல்யூ வந்து 42 - 84 - 126 - 84 - 126 - 42 - 126 - 42 - 84. அப்போ இதுக்கு ரூட் எடுத்துட்டோம், இதுக்கு 1764 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 42 கிடைக்கும். அந்த 42 உள்ள டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிட்டோம் அப்படின்னா 1 - 2 - 3 - 2 - 3 - 1 - 3 - 1 - 2. புரியுது அந்த சம்மெலாம் என்ன செஞ்சோன்னு உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட்டு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கிற டைமில் ஃபார்முலா என்ன கொடுத்தாலும் அதை ஃபைன் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் விடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 எயித்து சம். அப்போ எயித்து சம் என்ன கொடுக்கணும் ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இஃப் அஜெண்ட் ஆஃப் ஏங்கன்னு கொடுத்துருக்காங்க 2 - 4 - 2 - 3 - 12 - -7 - 2 - 0 - 2. இதை எடுத்துகிட்டு நார்மலாக இந்த ஃபார்முலா இந்த சம்மு மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் பார்த்தோம்னா டெர்மனன்ட் ஆஃப் அஜெண்ட் ஆஃப் எவ்வளோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 கிடைக்கும்.
என்ன ஃபைன் பண்ணும் அப்படின்னா அஜெயின்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். நான் சிம்பிளாக வந்து டேரெக்டாகவே போட்டுவிட்டேன், டேரெக்டாகவே டேரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அங்கே டேரெக்டாக நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் இதில் ஆல் டேர்ம் வந்து எதாவது டிவைட் ஆகும்னா ஃபோர் ஆலாக டிவைட் ஆகும். அப்போ ஸோ அந்த ஃபோரை காமன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பண்ண வந்து 6215216 23 டேர்ம் வந்து கிடச்சிரும். அப்போ கிவன் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏசிக்கூட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√16 இன்ட்டு இந்த அஜெண்ட் ஆஃப்க்கு வந்து நம்மளுக்கு என்ன இந்த வெளியே வந்து கிடச்சிருக்கு. இதை சப்ஸ்ட் பண்ணியிருக்கோம், சப்ஸ்ட் பண்ண 16 ரூட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே 4 கிடைக்கும். இப்போ 4 வந்து கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, புரியுது அந்த செம்மு? இது இந்த செம்மனா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கடகடன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இந்த செம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே எனக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1.1 இல்லை, அஜெண்ட் ஆஃப் ஏ சிம்பிளாக எப்படி வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக செம் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக ஃபஸ்ட் செம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் முன்னாடி, அந்த செம்மு செகண்ட் செம் வந்து உங்களுக்கு அதையே தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற டேம் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணால் அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அந்த அஜெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ரூல் சொல்லியிருக்கேன், அந்த ஷார்ட்கட் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட் ரூலு இதை அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு 1-1-1-1-3 1-5-9-5-1. ஆக்சுவலி வந்து இது ஃபைன் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஹோல்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேர்ட் செம் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. அந்த தியரம் அதாவது 1.1 தேர்ட் செம்முக்கு புக்கில் ஒரு தியரம் கொடுத்துருப்பாங்க. தியரம் 1.9, அந்த 1.9 ஃபோர்த்து சப் டிவிஷனாக ஒரு தீரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இஃப் அஜெண்ட் ஆஃப் லேம்டா ஏஸ் ஈக்குவல் டு லேம்டா பவர் n-1 அஜெண்ட் ஆஃப் ஏ. இது இட் இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். அது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இளம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேமாக ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா லேம்டா பவர் அதாவது அந்த கான்ஸ்டன்ட் டேம் பவர் n-1 இன்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏங்கிற இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா லேம்டா பவர் n-1, அந்த n-nங்கிற டேம் வந்து இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ வி வில் புட் த வேல்யூ என். ஓகே, அப்போ இது அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னோட வேலையில் வந்து 3, ஏன் 3ன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸில் வந்து ஆர்டர் வந்து பார்த்தோம்னா என், அதை எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண 1/3 இந்த ஹோல் பவர் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ 2 வந்து கிடைக்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன டேம் வந்து ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னா அப்போ ஸ்கொயர் பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுறப்ப 9 கிடச்சிடும். இப்போ அஜெயின்ட் இன்ட்டு இந்த திஸ் மேட்ரிக்ஸ். அப்போ அஜெயின்ட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது இங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கோம். 3-6 கிடைக்கும். இப்போ அதுக்கு ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த டேமாக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 3 வந்து காமனாக இருக்கும். இந்த 3 வந்து காமனாக வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா 2-1 1 2 1-2 1 2 2 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 9 இருக்குது, இதில் ஒரு 3 வந்து காமனாக எடுக்கிறப்ப அந்த 3 இந்த 9 கேன்சல் ஆகி நம்மளுக்கு நார்மலாக 1/3 கிடைக்கும். புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாத்துக்கும்? ரைட், ஃபஸ்ட்டு டேம் வந்து நம்ம இன்வெஸ்ட் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இன்வெஸ்ட் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புக்கில் இருக்க சம் எக்ஸாம்பிள் 1.3 எக்ஸாம் 1.3 ஃபைன் த மேட்ரிக்ஸ் ஃபைன் த இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2-1 3-5 3 1-3 2 3. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட் ஃபைன் பண்ண அப்படின்னா நம்ம ஃபார்முலா வந்து ஏ இன்வெஸ்ட் ஈக்குவல் டு 1/element of A into adjoint of A. அப்போ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் டிடமெண்ட் ஆஃப் ஏ, டிடமெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டிடமெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா கிவன் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா கொடுத்துக்க மேலே டிடமெண்ட் ஃபார்முலா எழுதியாச்சு. டிடமெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2க்கு வந்து ஒரு 2x2
டூ கிராஸ் டூ டேர்ம் வந்து ஃபைன் பண்ணோம். அப்போ டூ கிராஸ் டூ ஃபைன் பண்ண அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து கிடைக்கும். ஒரு டேர்ம் ஒரு டூ கிராஸ் டூ வந்து கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சம் பண்ணி கொண்டு வரணும். அப்போ சம் பண்ண அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் ஒன்னு கிடச்சிருக்கு. அப்போது மைனஸ் ஒன் கிடச்சிச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இந்த லைன் வந்து மஸ்ட்டு வந்து இன்வெர்ஸ் டேம் கேட்டிருந்தாங்கன்னா எழுதி பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம பேப்பர் கலெக்ஷன் போகிறப்போ வந்து இந்த லைன் இருக்கா என்னென்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் வந்து என்ன எழுதிப்பாங்க அப்படின்னா அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணால், எனக்கு இவன் ஃபார்மில் அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து இருக்குது. அஜெண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன சின்ன சிம்பிள் ஷார்ட்கட் ஃபார்மை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன டேம் கிடைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செவன், டுவெல் மைனஸ் ஒன், நைன், ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன், டென் மைனஸ் செவன், மைனஸ் செவன்ட்டி ஒன். இது ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் ரோ திருப்பி ஃபஸ்ட் ரோ காலம் எழுதியாச்சு, செகண்ட் ரோவை வந்து செகண்ட் காலமாக எழுதியாச்சு, தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதியாச்சு. எழுதிட்டு டைரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும். அப்படி ரிமைண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படி தானே, இந்த வேல்யூ வந்து இதில் எடுத்து சப்ஸ்டிட் போனோம் அப்படின்னா ரிமைண்ட் ஆஃப் ஏ வந்து ஒன் ஒன் பை மைனஸ் ஒன், அதாவது மைனஸ்ன்னு டேம் வந்து கிடச்சிருக்கும். ஹிண்ட்டு அஜெண்ட் ஆஃப் ஏ, அப்போ இந்த டேம் வந்து அஜெண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணிருக்கு. அப்போ மைனஸால் அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்ப இங்கே வந்து மைனஸ் செவன், மைனஸ் நைன், ப்ளஸ் டென், மைனஸ் டுவெல், மைனஸ் ஃபிஃப்டீன், மைனஸ் சாரி இது வந்து ப்ளஸ் செவன்டீன், இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னுங்கிற டேம் வந்து நம்மளுக்கு கிடச்சி. ஸோ உங்களுக்கு புரியுதா எப்படி இன்வெஸ்ட் டேம் ஃபைன் பண்ணுறதுன்னு? அடுத்த டாபிக் வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்தோகோனல், ஆர்த்தோகோனல் எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீச்சிங் ஓகேவா அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு சொல்லணும். Bye.